हर हर नम पार्वती पतये हर हर महादेव गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा सदाशिव समारंभां जंगराचार्य मध्यमां अस्मद आचार्य पर्यंतं वंदे गुरु परंपरा। ओं कांचीवासाय विद्महे शांताद्वैतस्वरूपाय धीमहे तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। பெரியவாழ் திருவடிகளே சரணம். மகாபெரிவாளுடைய மகிமையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நல்லிதயங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடன் ஒரு சில வார்த்தைகள். தினசரி நாம் பெரியவாளுடைய மகிமையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அற்புதத்தை அவர்கள் நடத்துவதை தொலைபேசியின் வாயிலாக ஒவ்வொரு நண்பர்கள் மூலமும் நமக்கு தெரிய வரும் பொழுது அவளுடைய அனுகிரகத்தை எண்ணி வியந்து கொண்டிருக்கிறோம். அது தினசரி ஏதாவது ஒரு முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு காரணம் அமைந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது இன்றைக்கு நாம் சிந்திக்கும் பொழுது தினசரி காலை 5 மணிக்கு தான் நான் எந்திப்பேன். இன்றைக்கு காலையில் 4 மணிக்கு யாரோ நம்மளை தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே தூக்கம் வரல. இப்போ எழுந்து உட்கார்ந்து ஸ்நானம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன அப்படின்னு எழுந்து பார்க்கும்பொழுது காலையிலேயே நமக்கு தெரிந்த செய்தி, இன்றைக்கு ஒரு அதிசயமான நிகழ்வு, அதை நீ பேச வேண்டும் என்று காலையிலே கொடுத்தார்கள். மகாபெரிவாள் மூலம் ஒரு செய்தி வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு கிடைத்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு விளைகிறோம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு, ஏன்னா பொதுவாக தினசரி பணி என்று நடைபெறும்போது காலையில் பூஜை, சாயந்தரம் காயத்ரி ஜபங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த அதிசயத்தை அவர்கள் நிகழ்த்திய போது உங்களோட பகிர வேண்டும் என்று ஒரு அற்புதம். ஏனென்று கேட்டால், நேற்று இரவு படுக்க செல்வதற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு, என்னுடைய உறவினர் சொந்தக்காரத்து ராமூர்த்தி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர்கள் பெரியவாளுடைய மகிமை பேசுவதையெல்லாம் பற்றி மிக சலாகித்து பிரமாமா சொல்லிக் கொண்டிருந்தால் நல்லா இருக்கிறதெல்லாம் சொல்லும்போது, அவர் ஒரு கனகதாரா சோஸ்திரத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், அது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு இந்த கனகதார சோஸ்திரம் சொன்னால் தான் சாப்பாடு போடுவேன்னு என்னை படிக்க வச்சார் என்று பழைய நினைவுகள்லாம் சொல்லிவிட்டு அதற்கு சில விளக்கங்கள்லாம் தேவை என்று கேட்டுவிட்டு, இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இரவு அவர் தொலைபேசியில் நேற்று இரவு சொன்னார். சரி, அதனால் என்ன சொல்வோம், ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பற்றி தனிப்பட்ட ஒரு தலைப்பு சொல்ல வேண்டியிருக்கு, அப்போ சொல்வோம்னு சொல்லிட்டு படுத்தேன். ஆனால் காலையில் எழுந்த உடனே என் கண்ணில் பட்ட முதல் செய்தி என்னென்னா, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த தலைப்பு தான் என்ன அப்படின்னா, இது நிகழ்வு நடந்தது 1940 அல்லது 1950களில் நடந்திருக்கு. ஒரு முக்கியமான ஒரு முக்கியஸ்தர் வந்து பெரியவாளை பேட்டி கேட்டுருக்கார், இன்டர்வியூ எடுத்துட்டுருக்கார். அந்த காலத்தில் பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு கையில் டேப் ரெக்கார்டு வச்சு டேப் பண்ணிகிட்டே இருப்பாளே, அப்படி டேப் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ பண்ணும்போது பெரியவா கேட்டாலாம், இங்கே இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கல, இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன், உலகத்தில் முத முதலாக டேப் ரெக்கார்டர் எப்போ வந்தது, அது எப்போ பயன்படுத்தப்பட்டது, ஏதாவது சொல்ல முடியுமான்னு யாருக்கும் ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியல. பழமையான முதன்மையான டேப் ரெக்கார்டர் எது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தருக்கு பதில் சொல்ல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா பெரியவா இந்த அர்த்தத்தில் கேட்குறான்னு யாருக்கும் தெரியல. இன்னொன்று, அது பெரியவா வாயால் தானே கேட்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி கிடைச்சது, அதாவது யாருக்காவது தெரியுமா? அதில் ஒருவர் எழுந்தார், பெரியவாளை பவ்யமா நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா பீஷ்ம பிதாமகர் நமக்கு கொடுத்தது தான், பீஷ்ம பிதாகர் மூலம் நமக்கு கிடைச்சதா விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்றார். உடனே கூட்டத்தில் இருக்கலாம், ஆமாம். இப்போ பெரியவா சொன்னேன், அன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் மூலம் கிடைச்சது. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைச்ச இடம் எங்கே, குருக்ஷேத்திர போர்க்களம். அங்கே யார் உட்கார்ந்துட்டு அதை பூரா குறிப்பெடுத்துருந்தா சொல்ல முடியுமா? எங்கள் எல்லோரும் கேட்டுட்டு தானே இருந்தா, அங்கே யாராவது எழுதி பதிவு செஞ்சாளா என்று சொல்லவும், அவ்வளோ பேர் ஆச்சரியத்தில் இப்படி பெரியவா ஒரு கேள்வி கேட்பார்னு யோசிக்கல, அமைதியாக இருந்தான். திருப்பி பெரியவாளே பேச ஆரம்பித்தான், பீஷ்மர் கண்ணன் முன்னாலே கிருஷ்ணன் முன்னாலே மகாவிஷ்ணுனுடைய அத்தனை சிறப்புகளையும் 1000 நாமாக்களை சொல்லும்போது அப்படியே காதால் கேட்டுண்டு எல்லாரும் மெய் மறந்து அப்படியே நின்றுட்டு இருந்தா. ஏன், கிருஷ்ணன் உட்பட சில மாதிரி இருந்தா எல்லாரும். அந்த 1000 நாமாக்கள் முடிஞ்ச பிறகுதான் எல்லாரும் கண்ணையே திறந்தான். அப்போ யுதிஷ்டர் தர்மபுத்திரன் கேட்டார்,
பீஷ்ம பிதாமகர் இவ்வளவு அற்புதமாக ஆயிரம் நாமாக்கள் பகவான் நாமாக்களை வாசுதேவனுடைய லீலா பராக்கிரமத்தை அற்புதமாக கூறினாரே, நம்ம எல்லாரும் மெய் மறந்து கேட்டுருந்தோமே, ஒருத்தராவது இதை ஏட்டில் எடுத்து பதிவு பண்ணி வைக்கலையேன்னு, நம்ம எழுதி வச்சுக்கலேன்னு, எப்படி நல்ல வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நம்ம நழுவு விட்டோமே, நம்ம எல்லாரும் மெய் மறந்து நின்றுட்டோமேன்னு யுதிஷ்டர் சொன்னார். சொன்னவர் அதுக்கு தீர்வு கிருஷ்ண பகவான்கிட்டே கேட்டார், கிருஷ்ணா தாங்கள் தான் இதுக்கு நல்ல உபாயம் சொல்ல வேண்டும், ஏனென்றால் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பின்னால் வரக்கூடியவர் எல்லாரும் கேட்டு அனுபவிக்கணும், அதுபோக எல்லாரும் பாராயணம் பண்ணி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பலனை எல்லாரும் அடையணும், கர்மவினையிலிருந்து விடுபடணும், அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்ல வேண்டும் என்று யுதிஷ்டர் கேட்டார். எப்போதுமே பகவான் கிருஷ்ணன் ஒன்றும் தெரியாது போல இருப்பார், ஏன்னா கபட நாடக சூத்திரதாரி இல்லையா, நீங்கள் ஆண்டாள் நாச்சியா சொல்லுக்க கபட நாடக சூத்திரதாரி அல்லவா, என்ன என்ன செய்ய சொல்கிறேன், உங்களை மாதிரி நானும் கேட்டுட்டே தானே இருந்தேன் அப்படின்னா, உடனே எல்லாருமா கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடியை பற்றி, பிரபு கிருஷ்ணா நீங்கள் தான் இந்த அரிய பொக்கிஷத்தை பீஷ்ம பிதாமகர் வாயால் கிடைச்ச அந்த ஆயிரம் நாமாக்களை நம்ம எல்லாரும் பாராயணம் செய்யறதுக்கு வழிவகை செய்யணும்னா, இப்போ கிருஷ்ணா சொன்னார் இதை செய்யணும்னா ரெண்டே ரெண்டு பேரால் தான் முடியும், ஒன்று சகாதேவன் மற்றொன்று வியாசர், அவரால் தான் எழுத முடியும் என்று சொன்னார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என்ன அந்த விஷ்ணுவாகிய பகவானே அவர் தானே, அவர் தான் விஸ்வம் விஷ்ணு சட்காரோ என்று ஆரம்பிக்கிறது, விஸ்வம் என்றாலே புவனம், விஷ்ணு என்றால் சர்வவியாபி அந்தர்யாமி எல்லா இடத்திலும் நீக்கமாக நிறைந்திருக்கக்கூடியவன் அவன்தானே, ஆனால் எல்லாரும் கேட்டால் அது எப்படி சகாதேவனால் மட்டும் முடியும் என்கிறீர்கள் என்றார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் சகாதேவன் ஒருத்தன்தான் சுத்தமான ஸ்படிக மாலை அணிந்திருக்கிறான், ஸ்படிகம்னாலே சுத்தம் தண்ணி ஸ்படிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்படிகம்னா சுத்தம், சுத்தமான ஸ்படிக மாலை அவன் போட்டிருக்கான், அவன் சிவனை நினைத்து தியானம் செய்தால் அந்த ஸ்படிகம் அந்த ஒலி அலைகளை உள்வாங்கி மீண்டும் வெளிக்கொண்டு வர முடியும், அதை வேதவியாசரால் எழுதி தர முடியும், இப்போ சகாதேவனும் வியாசரும் வந்தால் தான் இந்த காரியம் நடக்கும் என்று பகவான் கிருஷ்ணன் சொன்னார். உடனே அவர்கள் இருவரையும் அழைத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் சொன்ன பிறகு வியாசரும் சகாதேவனும் பீஷ்ம பிதாமரும் முன்னால் உட்கார்ந்தார். ரெண்டு பேரும் கண் மூடி தியானம் செய்ய ஆரம்பித்தான். இவன் தியானம் பண்ண பண்ண அந்த ஸ்படிகம் வந்து அந்த ஒலி அலைகளை வாங்கி பொதிந்து வைத்து கொண்டு ஆரம்பித்தது. இப்பொழுது அந்த தியானத்தின் மூலம் ஸ்படிகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்படிகத்துக்கு என்ன தன்மைன்னா அமைதியான நேரத்தில் இருக்கக்கூடிய ஒலி வலைகளை தனக்குள்ளே அந்த சூழலில் ஏற்படக்கூடிய ஒலிகளை தன்னுடைய பதிந்துவிடும். ஏன்னா மகேஸ்வரன் அதை மகேஸ்வரனுடைய அம்சம், இவன் மகேஸ்வரனை நினைத்து தியானம் பண்ணுறான், ஏன்னா சேதாம்பரமும் ஸ்படிகமும் சாட்சாத் மகேஸ்வரன். ஆக இந்த உலகத்தில் முதல் முதல்ல தோன்றிய டேப் ரெக்கார்டர் எதுனா சகாதேவன் போட்டிருந்த ஸ்படிகம்தான். நமக்கு அந்த அருமையான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தந்தது குருநாதர் வியாச பகவான், அதை நமக்கு எழுதி தந்தார் என்று மகா பெரியவா சொன்னார். எல்லாரும் ஆச்சரியத்தில் அப்படியே அசந்து உட்கார்ந்துட்டா, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டார் பெரியவா. ஏன்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடத்துல சில குறிப்புகளை நான் சொல்ல விளைகிறேன். ஏன்னா சகஸ்ரம்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட அந்த பகவானுடைய நாமம், பொதுவாக அந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தன்தான் முக்கியம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி வெளிநாட்டுக்காரன் பூரா அதனுடைய மகிமை தெரிஞ்சு நம்மகிட்ட வர ஆரம்பித்தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு இஸ்கான் மூலம். என்னுடைய மாமா ஒருத்தர் அன்றைக்கு சொன்னார், ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ராமன் அனுமானும் முதலில் சந்தித்தப்போ எப்போ எங்கே சந்தித்தான், அவர் அன்றைக்கி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லி முடிக்கிறார், காலைல 5 மணிக்கு அவருக்கு அனுமான் வந்து சொல்கிறார், அவன் கேள்விக்கு விட கிடச்சிது. நானே அன்றைக்கி அதை பார்க்கல, அவர் பார்த்து எனக்கு தொலைபேசியில் அழைச்சி சொன்னார். அன்றைக்கி அதை கேட்டதனுடைய பலன் எனக்கு பேங்க் லோன் உடனே கிடச்சிது, அது மாத்திரம் இல்லை அத்தனை நாளாக 60 நாளாக மூடி வச்ச இன்ஸ்டியூட்டை டைப் இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கார், அதை நடத்தலாமல் உத்தரவு வந்ததுண்ணே. இப்போ பகவான் நாமாவுக்கு எவ்வளோ மகிமை பாருங்கள். அவர் அதுதான் சொல்கிறார், எப்போதும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியம், ராமநாமாவுடைய மகிமை மகாபிரிவு அடிக்கடி சொல்வார், அது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மிக முக்கியமாக. ஏன்னா பார்வதி கேட்குற விஷ்ணு சஹஸ்ரநாம், பார்வதி பாஜா கேனோபாய நலகுனா விஷ்ணு நாம சகசிரகம் பண்டிதேர் பண்டிதனிச்சும் சோதிமிச்சியாமியகம் பிரபு,
பகவான் இந்த குழந்தையெல்லாம் கஷ்டத்துலேருந்து விடுபடலாம் அதுக்கு எளிய நாமா சொல்லுங்கும்போது ஸ்ரீ பரமேஸ்வரனே சொல்கிறார் ஈஸ்வர உவாச்சா என்று சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். சகஸ்ராம தத்துல்யம் ராம நாம வரானமே என்று சொல்கிறார். ஏன்னா ராமநாமா என்ற இரண்டு எழுத்தை சொன்னால் எல்லா கஷ்டம் போகும். ராம 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 மூணு தரம் சொன்னால் ஆயிரம் நாமா சொன்ன புண்ணியம். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் கேள்வி கேட்கலாம், எப்படி சார்னா ராமங்கிறது ரெண்டாவது எழுத்து, மாங்கிறது அஞ்சாவது எழுத்து, அஞ்சு ரெண்டாவது பிரிக்கனா பத்து. இதை திருவிச்ச சதகத்தில் திருமசி ஆழ்வார் மிக அழகாக சொல்கிறார். ஒரு தடவை சொன்னால் ஐரெண்டு பத்து, பைத்து பைத்தா நூறு, நூற்றி பத்து, ஆயிரம் என்று சொல்லியிருக்கார். அதனால் கம்பனும் சொன்னார், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேமே, ஜென்மம் மரணமும் இன்றி தீர்மே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால். இந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்துக்கு அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு பவர் உண்டா? எல்லாரும் ராமநாமத்தை ஜபிக்கணும்னு மகாபெரியவர் அடிக்கடி சொல்வார். அதனால் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு எண்ணம் வந்தது. அடுத்து ஒரு நிகழ்வு, மிக முக்கியமான நிகழ்வு. 1960 மகாபெரியவர் கல்கத்தாவுக்கு போயிருந்தார். கொல்கத்தா அப்பா அதனுடைய பெயர். அங்கே விஜயம் செய்திருந்தால் ஒரு வார காலம் கேம்ப் போட்டிருந்தார். தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பண்ணவும் பிரசாதம் வாங்கவும் ஆசீர்வாதம் வாங்கவும் எல்லோரும் வந்துகிட்டே இருந்தான். அப்போ பெரியவா மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, இங்கே நம்ம வேதத்தையும் புராணத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வேத பாடசாலை இல்லையே, இங்கே ஒரு வேத பாடசாலை அமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சார். ஆனால் அப்போ கல்கத்தா வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருந்த நேரம். இப்போ இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தினமும் வரக்கூடிய வாழை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். யார் சரியான நபர் கிடைப்பார் என்று அவர் யோசித்து கொண்டிருந்தார். அதை தினம் வரும் பக்தர்களை தகுந்த நபர் கிடைப்பாரா என்று யோசித்து கொண்டிருந்தார். அப்படி பெரியவா யோசித்து கொண்டிருக்கும்போது அவர்கள் கிளம்ப, ஆனால் அதுவரைக்கும் யார்ட்டையும் தன்னுடைய சிஷியர்கள்ட்டையோ அங்கே கைங்கரியம் பண்ணுற வாழ்க்கையோ இதை பற்றி சொல்லலை. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் கைங்கரியம் பண்ணுற வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது என்று. அது வரைக்கும் அவர் மனசில் தான் வச்சுருந்தார். அவர் கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னால் ஒரு நபர் வந்து பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினார். அவரை பார்த்தவொடனே பெரியவாஸ்க்கு இவர் தான் சரியான நபர் என்று தோன்றியது. உடனே பெரியவா அவர்கிட்ட, இங்கே ஒரு வேத பாடசாலை கட்டலாம்னு நினச்சிட்டுருக்கேன், அந்த காரியத்தை உன்னால் தான் பூர்த்தியாக பண்ண முடியும்னு எனக்கு தோன்றுறது, நீ என்ன சொல்கிற அப்படின்னா. மகாபெரியவா உத்தரவு போட்டால் அதுக்கு மறுபேச்சது, கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு. உடனடியாக அவர் பிரசாதம் வாங்கிட்டு போனவர் அன்னையிலேருந்து வேத பாடசாலை இடம் தேட ஆரம்பித்தார். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல இடத்த பார்த்து வேத பாடசாலை அமைக்கணும்னு. ஆனால் அப்போ அவ்வளோ போக்குவரத்து வசதிகளாக இருந்தாலும் அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்த பார்த்து கண்டுபிடிச்சிட்டு மகாபெரிவாளை திருப்பி வந்து சந்திக்க வந்தார். பெரியவாட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அவள் தரேன்னு சொல்லிட்டா வாங்கிடலான்னு. பெரியவா உடனே திருப்பி சொல்லி, சரி அப்படியா உடனே இடத்த பேசி அதை எல்லாம் முடித்து அந்த இடத்துல எல்லாமே ஏற்பாடு பண்ணிடும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டா பெரியவா. உடனடியாக அவர் நேராக இடத்துக்காரரை போய் பார்த்தார். இடத்துக்காரர் பெரியவாளே சொல்லிட்டாளா அப்படின்னா ரொம்ப புண்ணியம், நீங்கள் கண்டிப்பாக வாங்கோ, கிரையம் பண்ணிடலாம், பத்திரப்பதிவு பண்ணிடலாம் என்று சொல்லிட்டான். அதையும் திருப்பி வந்து சொன்னேன், இடம் பார்த்துட்டேன், அவள் ஒத்துன்ட்டான்னு சொன்னான். பெரியவா சரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்தா அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அச்சதை கொடுத்து அனுப்பிட்டார். பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார். அவர் பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டார். கரெக்டாக ஒரு வாரம் கழித்து என்ன நடந்ததுன்னா, சரியாக ஒரு வாரம் கழித்து அந்த இடத்துக்கார்ட்ட போய் பணம் கொடுத்து அதை கிரியம் பண்ணலான்னு பார்க்கறதுக்காக இவர் போகிறார் அந்த கல்கத்தா பக்தர். ஆனால் அவருக்கு அவங்க அதிர்ச்சி காத்துன்றது என்னன்னா, அது வரைக்கும் அந்த இடத்து தரேன்னு சொன்ன பெரியவா என்ன நினைச்சாலும் அந்த சொந்தக்காரன் என்ன நினைச்சான்னு தெரில, அந்த இடத்த இப்போ உங்களுக்கு கொடுக்குறதா இல்லை, நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க. இவருக்கு மன வருத்தம். அன்றைக்கி நீங்கள் எல்லாம் சொன்னீங்களே கண்டிப்பாக தரோம் பெரியவாளே சொல்லிட்டாலே, அப்புறம் மறுபேச்சுன்னா சொன்னது வாஸ்தவம் தான் ஐயா, இப்போ முடியாது என்று சொல்லி சொல்லி அவர் கிளம்புறதுக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருந்தது பக்தருக்கு. என்ன இவ்வளோ கோபப்பட்டு பேசுகிறா, இருந்தாலும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமே. திருப்பி ரெண்டாந்திர அவர் கேட்டு பார்த்தார், நான் என் சொந்த கதைக்காக கேட்கலை, ஒரு வேத பாடசாலைக்காக கேட்குறேன், அந்த வேத பாடசாலை நடந்தால் உங்களுக்கும் புண்ணியம் உண்டு, நீங்களும் அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் முடியாது, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, புறப்படுங்க என்று சொல்லி
தபான்னு கதவை சாத்திட்டா பக்தருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. என்ன நேற்று வரைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் தரேன் தரேன்னு சொன்னார், திடீர்னு இப்போ முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரே மனக்குழப்பம். இந்த மனக்குழப்பத்தோடு உடனே முடிவு பண்ணார், மகாபரிவாளை பார்த்து இந்த விஷயத்தை அவள்கிட்ட நேரில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நேராக சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டார். காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு கிளம்பிட்டார். ஆனால் அவருக்கு அதுக்குள்ளே செய்தி கிடைச்சிது, மகாபரிவா சென்னையில் சான்ஸ்கிரிட் காலேஜில் சம்ஸ்கிருத கல்லூரியை முகாமிட்டிருக்காருன்னு. உடனடியாக நேராக போனார், பெரியவாளை சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணார், அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் புறப்பட்டு போகும்போது எல்லாம் ஒத்துண்டா தரேன்னா, அதுக்கு ஒரு வாரம் கழித்து போனேன், கிரியம் பண்ணுறதுக்காக பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்தேன், திடீர்னு அவள் என்னவோ தர முடியாதுங்கிறா, நீங்கள் வேறு இடத்த பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டா, என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பம் தான், உங்களை பார்க்க வந்தேன்னார். பெரியவா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிந்து அப்படியே தியானம் பண்ணார். நான் நேற்றுக்கே குறிப்பிட்டிருக்கேன், பெரியவா கண்ணை மூடி தியானம் பண்ணாலே அந்த ஞான திருஷ்டியில் நடந்துறது நடக்க போகிறது எல்லாமே தெரியும், அதான் அவளுடைய ஒரு பெரிய ஒரு சக்தி. அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணார். தியானம் பண்ணிட்டு பெரியவாவட்ட, சரி எல்லாம் நடக்கும், நீ ஒன்று செய், உடனே கல்கத்தா புறப்பட்டு போ, நாளை காலையில் அவகிட்ட திரும்ப போய் கேளு என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பழங்களும் கற்கண்டங்களும் கையில் கொடுத்தார். பக்தருக்கு ஒரு யோசனை, பெரியவா உத்தரவு கொடுத்தா நாளை காலையில் போய் பார்க்கணும், இப்போ புறப்பட்டு போனால் நாளை காலையில் போனால் விமானத்தில் தான் போக முடியும், ஆனால் இப்போ மாதிரி அப்பமெல்லாம் ஆன்லைன் டிக்கெட் கிடையாது, எப்போ 1960 ஆன்லைன் டிக்கெட்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று, அப்போ ஃப்ளைட் டிக்கெட் வந்து விமான டிக்கெட் கட்டணம் பயங்கரமாக இருக்கும், பெரிய பெரிய பணக்காரால் தான் போக முடியும். இவ்வளவையும் பெரியவா உத்தரவு போட்டாலே அந்த பக்தர் பக்கத்தில் இருந்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். முதல்ல ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்கணும், நாளை காலையில் அங்கே போகணும், அவளை பார்க்கணும், என்ன செய்யணும் சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே இன்னொரு பக்தர் பெரியவாளை பார்க்க வர்றார். வந்து அவர் நமஸ்காரம் பண்ணி பழங்கள்லாம் அப்படி மூங்கில் தட்டில் ஒன்று பெரியவாள்கிட்ட முடிஞ்சு அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா நாளைக்கு காளி பூஜைக்காக கல்கத்தா போகிறேன், உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணார். எப்படி இருக்கும் அந்த பக்தர் பக்கத்தில் இருந்து அவ்வளோத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்படியே காதில் தேன் மாதிரி புழிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ பெரியவா கேட்டா, அதுக்கென்ன போயிட்டு வாயே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ கல்கத்தாவுக்கு எப்போ போகிற, எதில் போகிற? வந்தவர், விமானத்தில் போகிறேன் பெரியவா, எனக்கும் என் நண்பருக்கும் சேர்த்து 2 டிக்கெட் வாங்கியிருந்தேன், திடீர்னு அவர் வரலன்னு சொல்லிட்டார், சரி வேறு யாராவது வந்தால் அவளை கூண்டு போக வேண்டியதானார். உடனே பெரியவா பார்த்தா, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த பக்தரை கூட்டு போறியான்னார். வந்தவர் பார்த்தார், உத்தர பெரியவா தாராளமாக கூட்டிட்டு போகிறேன்னா. அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நினச்சார் கல்கத்தாவுக்கு நாளைக்கு காலைல போகணுமே, எப்படி போக முடியும்னு, அடுத்த நிமிஷம் எந்த மாதிரி நடக்கணும் பாருங்க. ஆக ரெண்டு பேரும் விரைவாக ஃப்ளைட்டில் ஏறி மறுநாள் போய் கல்கத்தாவில் இறங்கி, இவர் முதல் வேலையாக பெரியவா கொடுத்த பிரசாதத்தையும் கையில் எடுத்துன்னு வச்சுட்டே, ஏன்னா அது கைங்கரியமாக இருக்கட்டும் அப்படின்னு கையில் வச்சுட்டு நேர் அந்த இடத்துக்காரரை பார்க்க போனார். போனால் என்ன அதிசயம், ஒரு வாரத்துக்கு முன்னால் கழுத்து பிடிச்சி தள்ளாத குறைவாக கதவை சாத்தி அடைச்சி விரட்டி விட்டுவா, அன்னைக்கு தலைகீழாக இருக்குது, வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துருக்கோம், நீங்கள் வேத பாட சிலைக்க இடம் கேட்டே இல்லையா, வாங்க 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 நீங்கள் வேத பாட சிலைக்காக இடம் கேட்டே இல்லையா, இந்த வேத பாட சிலைக்கு உங்களுக்கு இடத்த கொடுத்தோம், ஏன்னா திடீர்னு என்ன மனமாற்றம்னு, நேற்று ராத்திரி எங்கள் கனவில் வந்து எங்கள் குலதெய்வம் காளி வந்து உத்தரவு போட்டா அந்த இடத்த வேத பாட சிலைக்கு கொடுன்ட்டா, எங்கள் குலதெய்வத்தோட உத்தரவு மீற முடியுமா, அதில் நீங்களே வந்து வேத பாட சிலைக்கு அந்த இடத்த எடுத்துக்கோங்க, நாளைக்கே வந்துடுங்க, எல்லாத்தையும் பதிவு பண்ணி பத்திரம் பண்ணி கிரையம் பண்ணி முடிச்சிடலாம். மறுநாள் போனால் மிக வேகமாக பத்திரப்பதிவுலாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நான் ஒரு வாரத்துக்கு நான் எப்படி பேசினார், இப்போ எப்படி பேசுகிறாருன்னு, பெரியவா அதுக்காகத்தான் வேகமாக இன்னைக்கு உடனே போக சொன்னது இல்லைன்னு, அது முடிஞ்ச காரியத்தோடு உடனே பெரியவாளை சந்தித்து வந்து இதை சொல்லணும்னு அவர் வேகமாக ஓடி வர, பெரியவாளை பார்க்கறதுக்கு பெரியவாள்கிட்ட இதை விஷயம் எதுவுமே சொல்லலை. அவர் பெரியவாளை பார்க்க கிட்டக்க போகும்போதே பெரியவா கேட்டா, என்ன கனவில் காளி வந்தாலும் இடத்த கொடுக்க சொல்லிட்டாளா, ரொம்ப சந்தோஷம்
சரி, வேத பாடசாலையை கட்டி குழந்தைகளுக்கு நல்ல வேதத்தை கற்றுக் கொடுத்து அதை போஷி அப்படின்னா. இவருக்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம விஷயத்தை சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே கல்கத்தாவில் காளி வந்து அவ கனவுல சொன்னதை பெரியவா சொல்கிறாளேன்னு ஒரு நிமிஷம் யோசித்தாராம். அப்போனா அப்போது விமானத்தில் போகிறதுக்காக ஒரு நபரையும் வரவழைச்சி அவர் விமானத்துலேயும் கூட்டிட்டு போய் நாளை காலையில் முடியும் சொல்லி முதல் நாள் ராத்திரி அவா கனவுல காளி போய் சொல்லி இவ்வளவு நடக்கிறதுனா அது அந்த பரபிரம்மத்துக்கு மாத்திரம்தான் எல்லாம் தெரியும். ஏன்னா உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஞானிகளால் மட்டுமே இந்த மாதிரி காரியம்லாம் நடக்கும். உண்மையிலே குருநாதருடைய கடாட்சி நமக்கு கிடைச்சதுன்னா நடக்காது முடியாது இயலாது அப்படின்னு சொல்கிற காரியங்கள் கூட நிச்சயமாக நடக்கும் என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்கோம். அதுக்கு அந்த நிகழ்வுகளை காய்களை எப்போ நகர்த்தி அந்த காரியத்தை நடத்தணுங்கிறது தான் அவளை தெரியும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், கடவுளை என்னதான் நம்ம வணங்கி பிரார்த்தனை செய்தாலும் அதுக்கு குருநாதர் என்ற ஒரு மீடியேட்டர் கண்டிப்பாக வேணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், யாம் மோதிய கல்வியும் வேலவர் தாமே தந்தது என்று அருணகிரிநாதர் சொன்னார். முருகன் தன்னால் வந்தார். அந்த குருநாதர் சில பேருக்கு தேடி கிடைப்பார், சில பேருக்கு தன்னாலே கிடைப்பார். இன்றைக்கு ஒரு நண்பர் கூட அப்படி தான் கிடைச்சார். நான் மகாபெரிவாளை பார்க்காம போயிட்டேன், அவரை தரிசனம் பண்ணல இத்தனை வயசுலன்னு சொன்னார். அவருக்கு இன்றைக்கு மகாபெரிவாளுடைய அருள் கிடைக்கிறது. அவர் தொலைபேசியில் அழைச்சி சொன்னார், பெரிய பாக்கியம். எதுக்காக சொல்லுவேன், இன்றைக்கு இந்த நிகழ்வை பேசுவதற்கும் அதுதான் காரணம். ஏன்னா அவர் வேதத்தில் கஷ்டப்படுறவாளுக்கு இந்த கொரோனா நேரத்தில் நான் உதவி செஞ்சேன் சார்னு சொல்லி காலையில் தொலைபேசியில் சொல்கிறார். அதே போல் இந்த கல்கத்தா காளியினுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது, நீங்கள் நல்லா உபன்யாசம் பண்ணுங்கன்னு என்னுடைய சொந்தக்காரர் சாம்பமூர்த்தி என்பவர் அவர் ஒரு ஆச்சரியத்துன்னு சொன்னார். நீங்கள் முதல் பாகத்தில் பெரியவா வந்து காலடியில் எப்போ சங்கர தோண்டினா என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு மண் ஆய்வாளர்கிட்ட சொல்லி அனுப்பி அதை கண்டுபிடிச்சாரே, நானும் அந்த மாதிரி அந்த பணியில் தான் இருந்தேன் என்று சொல்லி அதை பாராட்டினார். நேற்று தான் அவர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், உங்களுக்கு கல்கத்தா காளியினுடைய பரிபூர்ண ஆசி உண்டுனார். இன்றைக்கி அந்த கல்கத்தா காளியினுடைய ஆசியோடு அங்கே இட முடியக்கூடிய ஒரு செய்தியை படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. எல்லாம் எப்படி பொருத்தம் அமையிறது பற்றினா இதுதான். பெரியவாள் வந்து சூல சரீரத்தில் இருந்தாலும் அதிஷ்டானத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவளுடைய அந்த ஆசீர்வாதம் அவள் பக்தர் எல்லாருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் கிடச்சுட்டே இருக்கும், அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம எப்போதும் அவளை நினச்சிட்டே இருக்கணும், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரேஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரேஹரே என்று. இந்த கலியுகத்தில் நாமசங்கீர்த்தனத்தை பண்ணி பெரியவா சொன்ன மாதிரி ராமநாமத்தை ஜபித்து அதுக்கு மேலே பெரிய எதுவுமே இல்லை, அந்த இறைவனுடைய நாமத்தை ஜபித்து நாம் எல்லாரும் கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கருத்து, திருப்பி 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 அங்கே இத்தனை பேர் இங்கே எத்தனை பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டாலும் இதையே சிந்திக்கிறத விட இந்த மாதிரி நல்ல சத்காரியங்களை நிறைய பேருக்கு பகிர்ந்து நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்க்கணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே பேசணும். எத்பவதி தத் பவாமி, எதை நினைக்கிறாயோ அதாக மாறுகிறாய் என்று நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே உயர்ந்த சிந்தனையாகவும் நல்ல சிந்தனையாகவும் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய எல்லா கஷ்டமும் நீங்கி நல்லதே நடக்கும் என்பதை பெரியவாளுடைய திருவடியில் சமர்ப்பித்து மீண்டும் ஒரு பெரியவாளுடைய தலைப்பில் நாம் எல்லாரும் பெரியவா மகிமையை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹரம பார்வதி பதய ஹரஹர மகாதேவ. எல்லோரும் மின்விட்டுக்கு நினைப்பது அல்லாமல் வேறென்றே பராபரமே. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி, வணக்கம்.